நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே பிசினஸ் பண்ண வந்துட்டா யாரு தான் வேலைக்கு எல்லாம் போவா? இந்த குவர்க்குன்ற ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா டெத்துன்ற ஒரு விஷயம் இங்கே நடக்கவே நடக்காதுன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் சச்சுவேஷன் இதுதான் விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அது ஊட்டியில போய் விற்கிறது முட்டாள்தனமா இல்லையா? நடத்தி காமிச்சே தீருவேன் அப்படிலாம் இந்த சேலஞ்சிங் ஆட்டிடியூட் இருக்கலாம். ஆனா மற்றவங்க முன்னாடி வாழ்ந்தது அர்த்தம் மற்றவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் தான் இருக்குதே தவிர மென்டலி நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல ரிலீஃப் பண்ணலாம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன தகவல்? எங்க ஏஜ்ல பிஸ்னஸ் பண்றது தப்பா? இந்த ஒரு கேள்விக்கு நான் வரேன். எங்க ஏஜ்ல பிசினஸ் பண்ணவங்க எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்களா? ஒரு சில பேர் மட்டும் ஃபெயிலியர் ஆயிருக்கேன். அந்த ஃபெயிலியர் ஆனதுக்குரிய ரீசனை சொல்றேன். தப்பே கிடையாதுன்றது முதல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எங்க அப்பா பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல எங்க அண்ணன் பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல என்னோட அக்கா பிசினஸ் உமனா இருக்கலாம். சோ இவங்க இவங்களோட ஆட்டிடியூட், இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையும் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு பிசினஸ்ன்றது ஒரு விஷயமோ ஊறி போயிருக்கும். இல்ல நான் பழகின ஒரு ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோ, இல்ல எனக்கு காலேஜ்ல இருந்த ஃப்ரெண்டோ, அவன் மூலமா நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் கூட பண்ணிருக்கோம். அதனால பிசினஸோட நாலேஜ் எனக்கு கிடைச்சது. ஸ்டடீஸ்ல எப்படி கான்சென்ட் பண்ணாலும் அதே மாதிரி எனக்கு கிடைச்ச நேரங்கள்ல ஒர்க்கும் போனேன், பிசினஸும் பண்ணேன், அதனால சம்பாதிக்கவும் செஞ்சேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா அது எங்க ஏஜோ பெரிய ஏஜோ வாட் எவர் தி ஏஜ் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்காங்க, இல்லை நாலேஜை அவங்க எடுத்திருக்காங்க அவங்களோட பெரியவங்க கிட்ட இருந்து அப்படின்னா அவங்க பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகும். யார் யாரெல்லாம் ஃபெயிலியர் ஆவா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த கேபிட்டல் இஸ் நாட் யோர்ஸ், உங்களோட கேபிட்டல் கிடையாது. இந்த மணியோட வேல்யூ உங்களுக்கு தெரியவே இல்லை. நான் கேட்டா காசு கிடைக்குது, யாரோ ஒருத்தர் எங்க அப்பாவோ இல்ல எங்க அண்ணனோ இல்ல என் சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் கேட்டா உடனே காசு கிடைக்குது, இல்ல உங்களுக்காக பேங்க் லோன் போட்டு கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணத்தோட வேல்யூவே தெரியாம ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுத்துறது, இந்த என்ஜாய்மெண்ட், இந்த வேற உலகம் இருக்கு பாத்தியா, பணம் இருந்தா சுத்தி இருக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தோடய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைஃப் இஸ் டு என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் அதிகமா போக்கஸ் பண்ணாம என்ஜாய்மெண்ட்ல போக்கஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ பிசினஸ் ஃபெயில் ஆகும். இப்போ சொல்றேன், பிசினஸ் நெவர் ஃபெயில்ஸ், பிசினஸ் மேன் ஃபெயில். இதை நான் அடிக்கடி அனைத்தரமா வலியுறுத்துற ஒரு விஷயம். எந்த வியாபாரமும் தோற்காது, வியாபாரி தான் நீங்க தோற்பான். சோ வியாபாரி தோற்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரையும் நான் கேட்டேன்னா சேர்க்கைகள். நம்ம சுத்தி யாரை வச்சிருக்கிறோம், அந்த வைப்ஸ் எப்படிப்பட்ட ஒரு வைப்ஸ், யார் கூட பழகிறோம், பாசிட்டிவான மைண்ட்ஸோட இருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம கிட்ட காரியவாதிகளை நம்ம பழகிட்டு இருக்கோமா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம தோக்கிறதுக்கான முதல் ரீசன். ரெண்டாவது தோக்கிறதுக்கான முக்கியமான ரீசன், நம்ம அந்த பிசினஸை எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா டைம் அதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளோட பிரசன்ஸ் இல்லாம ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இடத்துலயும் நடக்கவே நடக்காது. ஸோ நீங்க உங்களோட பிரசன்ஸை கொடுத்தா மட்டும்தான், உங்களோட டெடிக்கேஷனான ஒரு டைமை கொடுத்தா மட்டும்தான் அந்த பிஸ்னஸோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக போகுது. இல்லைன்னா நீங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அந்த பக்கமே போவே இல்லைன்னா எப்படி நடக்கும்? ஸோ அப்போ நீங்க உங்களோட பிரசன்ஸை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸும் குரோ ஆகும். அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இஃப் யூ டசன்ட் நோ ஹவு டு ட்ரீட் யுவர் எம்ப்ளாயீஸ் ஆர் யுவர் ஸ்டாஃப்ஸ், உங்களுக்கு எப்படி இதை நடத்தணும்னு தெரியல, நீங்க சம்பளம் கொடுத்தா நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கறதுக்காக ஒரு அடிமை கிடைச்ச மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டீம் அங்க நிக்கவே நிக்காது, அவங்க ஒரு நாள் போயிடுவாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை லீட் பண்ணுன்றதே தெரியாத உங்ககிட்ட கண்டிப்பா குரோத் ரேஷியோன்றதை பார்க்கவே முடியாது. யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா சொல்லிடுற எங்க ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அதனாலதான் ஃபெயில் ஆயிட்டாங்க கிடையாது. எங்க ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. ஆனா எங்க ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணாலும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய நம்மள இதுக்காகவே ஸ்டடி பண்ணணும், இதை நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் ஸ்டடின்னு ஒன்று இருக்கு, மார்க்கெட் அனலைசிங்னு ஒன்று இருக்கு. அது தெரியாம நீங்க எந்த ஒரு வியாபாரத்தையும் துவங்குறது முட்டாள்தனம். அதாவது நீங்க ஏசி தான் விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அது ஊட்டியில போய் விற்கிறது முட்டாள்தனமா இல்லையா? அங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி குளிருது, நீங்க ஏசி விற்க முடியாது. அப்ப நீ ஏர் கூலர் விற்காத, ஏர் ஹீட்டர் விற்கு. ஸோ அங்கே ஒரு வார்மான ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படுது, அதுதான் உங்களுக்கு அங்கே சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு மார்க்கெட் அனலிசிஸ்னு ஒன்று இருக்கு. இந்த விஷயம் இந்த இடத்துக்கு தேவை அப்படின்னா அதை நீ அங்கே வியாபாரம் பண்ணலாம்.
அது போலதான் நம்ம பிசினஸ். இது உண்மையிலேயே கஸ்டமரோட நீட்ஸ் தான், இல்ல ஆன் கஸ்டமர் டிமாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஓசிடின்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஓசிடி வந்து அதை பேஸ் பண்ணி தான் நீ பிசினஸே பண்ணணும். கஸ்டமருக்கு அது தேவையில்லைன்னா நீ ஒரு விஷயத்த திணிக்காத. இட் இஸ் நாட் அன் எம்எல்எம் ப்ராடக்ட். எம்எல்எம் ப்ராடக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்னன்னு தெரியாது, ஆனா ஒருத்தர் பேசி உனக்கு தேவைப்படுற மாதிரி பேசி அதை உங்ககிட்ட விற்கணும். அது வெளிய மார்க்கெட்ல கிடைக்கும் கிடைக்காது, அந்த எம்எல்எம் கம்பெனில மட்டும் தான் கிடைக்கும். சோ அந்த மாதிரியான வியாபாரம் கிடையாது. நம்மள பல பேர் நம்மளோட பிசினஸோ நம்மளோட சர்வீஸோ உண்மையிலேயே கஸ்டமருக்கு தேவையா, அந்த தேவையை அறிஞ்சு பூர்த்தி பண்றவன் தான், ஆன் கஸ்டமர் டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு பண்றவன் தான் லாங் லாஸ்டிங்கா நிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஃபெயில் ஆகும் போதும் நம்மள மேல தப்புன்றது மட்டும் கிடையாது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மேலேயும் தப்பு இருக்கும். வேர் வி ஆர் கோயிங் ராங், எங்க தப்பு நடக்குதுன்னா கரெக்டா தான் பண்ணிட்டு இருப்போம், ஆனா சில இடத்துல தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முதல்ல கத்துக்கணும். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ நம்ம அட்மிட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் மை மிஸ்டேக், இல்ல நான் கரெக்டா தான் பண்ண, இல்ல யூ ஆர் ராங், சம்வேர் யூ ஆர் ராங், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு தவறு நீ வந்து உனக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். தவறு அனலைஸ் பண்ணாம திரும்ப திரும்ப அதே தவறை பண்றவங்க தான் மறுபடியும் ஃபெயில் ஆவாங்க. நிறைய பேர் விட்ட காசை பிடிக்கணும், தோத்துட்டாங்க அப்படின்னா விட்ட காசை பிடிக்கணும், விட்ட காசை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அப்பா அம்மாவை எதிர்த்தோ இல்ல வேற யாரையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி மானம் மரியாதை இதெல்லாம் போயிடும், நான் ஒரு வியாபாரத்தை தொடங்கிட்டேன் ஜெயிச்சே காமிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அதிகமா அதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பெரிய லாஸை கூட ஃபேஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா இவங்க மைண்ட் உள்ள முழுக்க முழுக்க மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், மத்தவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் தான் இருக்குதே தவிர இந்த பிசினஸ் எப்படி க்ரோ பண்ணி காட்டணும்ன்றது ஒரு பர்சன் கூட அங்க இருக்காது. காரணம்னா இவங்களுக்கு தெரியுது எல்லாமே இப்ப சொசைட்டி எல்லாருமே அவங்களையே வாட்ச் பண்ற மாதிரியும் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அசிங்கப்படுற மாதிரியும் அப்படின்னு நினைச்சிட்டுன்னா நம்ம வியாபாரத்தை கவனிக்க மாட்டோம். வி ஆர் மென்டலி நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல ரிலீஃப் பண்ணா ஒன்லி இஃப் யூஆர் கூல் எனஃப் டு ஹேண்டில் ஆல் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு நீ கூலா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஆமா தோத்துட்டேன், நான் இதுல வருவேன், கொஞ்சம் இது இல்லை இன்னைக்கு இது எனக்கு வரலையா, வரலன்னு அட்மிட் பண்ணீங்க, விடணுமா உடனே விடுங்க. நிறைய பேர் ஒரு கடையோட அட்வான்ஸோ இல்லை ஒரு பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ எல்லாத்தையும் கழிச்சு முடிச்சு மறுபடியும் கடன் மேலே அதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப் கூட எடுத்துங்க, ஒரு 2 மாதம் கூட கேப் எடுத்துங்க, இல்லை ஒரு 2 வருஷம் கூட கேப் எடுத்துங்க, ஸ்டடி பண்ணுங்க, மறுபடியும் ஒரு கம்பேக்கை கொடுங்க. ஆல் ஆஃப் அ சடன் இது நடக்கும், நடத்தி காமிச்சே தீருவேன் அப்படின்லாம் இந்த சேலஞ்சிங் ஆட்டிடியூட் இருக்கலாம். ஆனா இப்ப திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், இப்ப நான் மறுபடியும் காசு இருந்தாலும் தப்பு தான் பண்ண போறேன், மறுபடியும் ஒரு பெரிய குழியில விழ போறேன், அப்ப நான் கொஞ்சம் இதுல தெளிவாக வரையும் எனக்கு ஒரு கேப் வேணும், எனக்கு ஒரு ஐ நீட் சம் ஸ்பேஸ் ஆஃப் டைம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உங்களோட இடத்துக்கு நான் வந்து யோசிச்சு பார்த்தேன்னா இன்னைக்கு எல்லா ஆண்டர்பிரினர்ஸா, அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்றீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸா வரதுல என்ன தவறு இருக்கு? ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிகிரி ஹோல்டர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் தான் சார் வெளிநாட்டுக்கு போனேன் இப்படிலாம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஒருத்தன் பிசினஸ் பண்றதுல என்ன தவறு இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே பிசினஸ் பண்ண வேண்டாம், யார் தான் வேலைக்கெல்லாம் போவா அப்படின்னு நினைக்கிறேன். இங்க எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். தேர் இஸ் நோ சேச்சுரேஷன் பாயிண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ். எந்த ஒரு வியாபாரத்துக்குமே முக்காவாசி 90% வியாபாரத்துக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், அதுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கா? ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கா? ஏன் இல்ல அப்படின்னா சொல்லுமா, இந்த பர்த்னு ஒரு விஷயம் இருக்க டெத்னு ஒரு விஷயம் இருக்க இந்த பர்த்ன்ற ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா டெத்ன்ற ஒரு விஷயம் இனிமே நடக்கவே நடக்காதுன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும். பிகாஸ் நீ பிறந்த இன்னொரு 10 பேர் இறந்தான், நீ பிறந்த மறுபடியும் இன்னும் போயிட்டே இருக்கான். ஸோ அப்போ பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் நடுவில் உனக்கு எது எல்லாம் தேவை அப்படின்னா இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில நீ தேய்ச்ச அதே பெஞ்சு இன்னொரு செட் ஆஃப் பிறந்த குழந்தைங்க வந்து தேய்க்க போதும், அவங்களும் காலேஜ் முடிச்சுடுவாங்க போயிடுவாங்க, மறுபடியும் அதே பெஞ்சை தேய்க்கிறதுக்கு இன்னும் பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. நீ படுத்த அந்த பெட்ல இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வயசாகிட்டு இருக்காங்க, அவங்களும் படுக்க போறாங்க. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியும் இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியும் இன்னும் நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அப்பவும் சேச்சுரேஷன் பாயிண்ட் இல்லாமல் போயிட்டே இருக்கிற மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இதே தான். ஒரு பிறப்பு ஒரு இறப்பு, என்னைக்காவது ஒரு சட்டம் இனிமேல் நீங்கள் யாரையும் பெற்றுக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்ததுன்னா அப்போ எல்லா பிஸ்னஸும் சேச்சுரேஷன் அடைஞ்சிடும்.